பாய்ஸ், கட்டுத்தனி காதல் அனைவருக்கும் காலை வணக்கம். பாய்ஸ்லாம் பார்த்துட்ருக்கானுங்க எங்கே நம்ம மாலை காணன்ட்டு. வழக்கம் போல் நிறையா போட்டு தள்ளியிருக்கீங்களா? நிறையா தான் போட்டிருக்கீங்க. ஓகே, வந்து க்ளீன் பண்ணுறேன். ஆயம்மா வேலை பார்க்கணும். எனக்கு டெய்லி தானே வேலை, ஆயம்மா வேலை குட்டுறது, வாரி அள்ளி போடுறது. ஒருத்தந்தான் இங்க பாரு எவ்வளவு போட்டு வச்சிருக்கான்ட்டு. இவங்க பண்ற சேட்டை இங்க அளவே இல்லை. ஓவர் ஆடிஷன்டா நீங்களா? டேய், வாங்க மாட்டீங்களா? ரொம்ப ஆடிஷம். ஓகே, லெட் ஸ்டார்ட் கிளீனிங் ஒர்க். கூட்டல். ஓகே, டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்குவோம். கூட்டி வாரி அள்ளி போட்டு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான தட்டி விட. ஆட்டு கட்டுத்தரை வந்து கண்டிப்பாக வந்து டெய்லியும் கூட்டணுங்க. நீங்கள் வந்து ஆட்டை வந்து கீழே தரையில் விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக காலையிலும் சாயந்தரமும் கண்டிப்பாக கூட்டணும். சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் ஆட்டுக்கு நோய் வராது, உனி பேன் தொல்லை இருக்காது. ஆட்டுக்கு நம்ம கொடுக்குற தீனி வந்து அது முழுசாக அது எடுத்துக்கிட்டு அதோட குரோத் அப்படின்னா தான் அது இருக்கும். அதனால கட்டுத்தர முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா முக்கியமாக வந்து ஆடு வந்து நைட்டு படுக்கும்போது அந்த குளுக்க யூரினோட படுக்கக்கூடாது, சுத்தம் பண்ணிடணும். ரெண்டாவது, தரையில் விட்டுருக்கலாம் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கு. நம்ம கூட்டும் போது நம்ம பார்க்கலாம் எந்த ஆடு கழியுது கழியில என்னன்ட்டு நம்ம பார்த்துக்கலாம், அது ஒரு பிளஸ். ஓகே, வீடியோ பார்த்துட்டே இருங்க. பாய்ஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வச்சாச்சு. ஆடு கலப்பத்தி வேணா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம குட்டி பாய்ஸ்க்கு வைக்கணும். பெரிய ஆட்டுக்கெலாம் வைக்க முடியாது, கம்பெனி பட்ஜெட் தாங்காது. அதனால நம்ம குட்டி பாய்ஸ்க்கு வைக்கலாம். எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கு நம்ம இப்போ களைப்பத்தி இவனை கொஞ்சம் போடலாம். அங்கே குட்டி பையன் விளாண்டுட்ருக்கோம் பாரு. ஏப்பா, ஏண்டா மங்குஸ் பண்ணீங்களா? இப்படி இப்படி பண்ணுறீங்க? போன போன செட்டை பண்ணுறாங்க பார்த்தீங்களாங்க. முடிஞ்சிங்க, எல்லாத்தையும் கூட்டி வாரி அள்ளி போட்டாச்சு. செம்மறி பாய்ஸ்க்கு களைப்பத்தி ஒன்று வச்சாச்சு, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நினைக்கும் போது ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஸ்கூல் படிக்கும் போது மாட்டு சாணி அள்ள சொல்லுவாங்க. நான் இங்கேருந்து ஓட்டம் முடிச்சுன்னா 1 கிலோமீட்டர் போய் அங்கே போய் நிற்பேன் அள்ள மாட்டேன்னு. இப்போ என்னன்னா டெய்லியும் பேசணும் பேசணும் அள்ளி கொட்டிகிட்டு இருக்கேன். இதான் சொல்லுவாங்க நாட்டுக்கு, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை. அது இதானா? டே வரண்டா மங்கூஸ் மண்டைங்களா? எல்லாம் மூஞ்சும் கேமராவில் காமிங்க. ஓகே, வரேன் வரேன், வெயிட் பண்ணுங்க. டே கதவை உடைச்சாதீங்களே, இருந்தா. ஏய் போடா போடா போடா. ஐயோ கேமரா பாருங்க, அதுக்குள்ள தள்ளி போட்டு இது வந்து பொட்டு பருத்தி கொட்டை அரைச்சது சாப்பிட்டு உடம்பு சத்து ஏற்றிக்கிட்டோம். குட்டிங்களுக்கு கொடுக்கலாங்க, பெரியாட்டுக்கெல்லாம் கொடுத்தா கம்பெனி தாங்காது, பட்ஜெட்டு இல்லை. குட்டிங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொடுக்கலாம்.
தோரம் போட்டு பருத்தி கொட்டை அப்புறம் கருக்காத்தோட கலந்தது. ஓகே சாப்பிடுங்க. ஓகே நம்ம பெரிய பாய்ஸ்க்கு கிழங்கு வத்தல் போட்டாச்சு. முறுக்கு முறுக்கு முறுக்குன்னு பொறுக்கிட்டு இருக்கீங்க, நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு அடுத்தது வேற ஏதாவது கொண்டு வரேன். குட்டி பாய்ஸ் சவுண்டில் ஒரு கத்தை போதும், ஒரு கத்தையே தின்னுங்க. உங்களுக்கு மதியம் சூப்பு நான் எப்படி போடுறேன், இதையே நீ மிச்சம் வைக்காமல் கரெக்டாக சாப்பிடுங்க. பெரிய பாய்ஸ் சவுண்டல் வெயில் வேற முடியலப்பா. தூக்கமா ரெடி ஜூட் 1 2 3. ஐயோ போயிட்டா இருக்கு. ஓகே இன்னும் கொஞ்சம் இருக்கு, போயிட்டு வரணும், முடியல. அந்த கத்தை போட்டு வந்தாச்சு. இன்னொரு கத்தை இருக்கு, பக்கம்லாம் இல்லைங்க, கொஞ்சம் தூரம் தான். ரொம்ப வெயிட், சரியான வெயிட், கழுத்தே வலிக்குதுப்பா. ஓகே இதையும் எடுத்து போய் போட்டு அரைச்சிட்டு இன்னைக்கு டெலிவரி இருக்கு. மாடு தொட்டி 2 டெலிவரி பண்ணணும், அதே மாதிரி ஆட்டுக்கு 2 தொட்டி அதுவும் இருக்கு. வாங்க போய் பார்ப்போம். எல்லாமே வீடியோவில் வந்துட்டுருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. வணக்கம் கட்டுத்தறி காதல் யூடியூப் சேனல். இது பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு தொட்டி டெலிவரி கொடுக்க போகிறோம். 2 தொட்டி, இது நீளம் 6 நீளம், 2 அகலம், உயரம் 2. நல்லா ஹெவி ஆங்கிள் போட்டு செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து கோயம்புத்தூர் போகுது. இதுக்கு முன்னாடியும் நம்ம கோயம்புத்தூர் அதே கஸ்டமருக்கு கொடுத்தோம். 1 தொட்டி வாங்கினாரு, யூஸ் பண்ணி பார்த்துட்டு திரும்ப மாடி 2 தொட்டி கேட்டிருக்காரு. உங்களுக்கு யாருக்கா இந்த மாதிரி மாடு தொட்டி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பேச்சரி நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க, நம்ம செஞ்சு தருவோம். இதில் வந்து தீவனமும் ஊற்றிக்கலாம், தண்ணியும் ஊற்றிக்கலாம், ஒழுங்காது.